கதை கேட்க ரெடியாடா. நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? சன் டிவிலேயே போடு. ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்பவே கரண்ட்ல ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிற பிடிகே. ஓ, பொன்னியின் செல்வன் இல்லை, வேற என்னவா இருக்கும்? வாசனோட கேஸா பத்தி தான் பார்க்க போறோம். ஓ, கேஸா? பார்த்து கிளிக் பண்ணி இருக்கிற எல்லாத்துக்குமே டிடிஎஃப் வாசன் யாருன்றது தெரிஞ்சிருக்கும். பை த வே, இப்போ மேட்ருக்கு வருவோம். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஜிபி முத்து ரொம்பவே பிரபலமான ஒரு காமெடி ஆக்டர். ஓ, அவர் ஆக்டர் ஆயிட்டார்ல? ஆமா, எஸ். சரி, ஏன்னா அவருக்கு இப்ப லெட்டர் வரல, அதனால வந்து ஆக்டர் ஆயிட்டார் போல இருக்கு. அவரு ஒரு தனி ட்ராக்ல போயிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடையாது, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ட்ரிப் ஒன்று கூட்டிட்டு போயிருக்காரு. ஓகே சார், பின்னாடி உட்காருகோ, 7.5 போட்டு காட்டுறேன். 7.5 எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன். உட்காரும், உமக்கினு 7.5 ஆரம்பிச்சிடுத்து. அந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே ஃபன்னாக தான் போயிருக்கு. நியூஸ் கண்ணில் அது என்னமோ தெரியல, என் கண்ணுக்கு படுறது எல்லாமே நியூஸ் சேனலை எடுத்துக்கிட்டா யூடியூப் மேலே குறியா இருக்கிறது இந்த பாலிமர் நியூஸ் மட்டும். அது மட்டும் எப்படி எங்க இருந்து தான் உங்களுக்கு கிடைக்குமோ தெரியல. வெட்டுறதுக்கு முன்னாடி குடுக்கறே நீ ஒரு சவுண்டு. யூடியூபர்கள் ஜிபி முத்து மற்றும் டிடிஎஃப் வாசன் மேற்கொண்ட ஆபத்தான பைக். யூடியூபர்கள் ஜிபி முத்து மற்றும் டிடிஎஃப் 2 மந்த்துக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ஆயிருக்குது. எங்கேயோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 150 something அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க, அதுவே ஆல்ரெடி வந்து கேஸ் ஆயிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த வீடியோஸை போடக்குள்ளே ஏதாவது அந்த ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் ஏதாவது பிளர் பண்ணி பண்ணியிருக்கலாம். மட்டுமே இந்த 2-3 டேஸில் ஒரு 4 வீடியோஸ் 3 வீடியோஸை சம்திங் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்ட வீடியோ ரொம்பவே ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்துடுச்சு. போய்டும் தெரியும், பட் ட்ரெண்டிங் 1 வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கே வந்து ட்ரெண்டிங் 1 போய் அவர் எதிர்பார்க்காத ஒன்று, வேறு ஏதோ ஒரு வீடியோ கூட வந்திருக்கலாம். பைடபே அவரோட பேட் லக்கி டைம், இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்துச்சு. சும்மா விடுவானுங்களா? பாயசங்க பாய்சன் கிடைச்சாலே பாய்சன் மாதிரி சாப்பிட, ஓ பாயசம் கிடைச்ச பாய்சன் சாப்பிட்டாலே பாயசம் மாதிரி பாய்சன் கிடைச்சாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவானுங்க. பாயசமே கிடைச்சிருச்சு, சும்மா விடுவானுங்களா? எப்படி இப்ப கரெக்டா சொன்னா, என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க, செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. வந்து இர்ஃபான் ப்ரோ, ஸோ இர்ஃபானோட வீடியோவை பற்றியும் ஒன்று போட்டு. ஒன்று போட்டிருந்தாங்க, அதுக்கும் வந்து இர்ஃபான்ஸ் வந்து நிறையா ரியாக்ஷன்லாம் கொடுத்துருந்தாரு. பட் ஓசி சோறு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற ஓசியில் நீ எனக்கு சோறு போட்டியா, இல்லை யுவர் டேட் எனக்கு போட்டாரா, இல்லை யுவர் மாம் எனக்கு போட்டாங்களா? இவங்க போகிறாங்க, அவங்க அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பார்த்து சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, அவங்க கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் ஒர்க்கு, இது நம்ம எந்த ஒரு குத்தமுமே சொல்ல முடியாது. பைதபே அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலில் ஏதோ ஒரு தவறு நடக்குது. இவங்க என்றைக்கோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ, இவங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க என்றைக்கோ போட்ட வீடியோவை கொண்டுட்டு வந்து இவங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அந்த வீடியோவை போடுறாங்க. இது எந்த விதத்தில் சரின்னு தெரியல, பட் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.
இதை பற்றி டிடிஎஃப் வாசன் ஒரு 23 hours, அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 23 hours முன்னாடி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதாவது இந்த கேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னுக்காக எடுத்துருக்குறோம். இப்போ காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், ஸ்கூல் போகிறோம், எவ்ரிடே காலையில் 9 மணிக்கு போகிறோம், சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு நைட் ஆனதுக்கப்புறம் தான் அவரோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், அவங்களுக்காகவே நாங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறோம் அப்படின்றத மாதிரி சொன்னார். அதுமாதிரி நானுமே போய் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன், எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுத்தாங்க. யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து நெகட்டிவான கமெண்ட் அந்தளவுக்குமே வந்து திட்டல, அதாவது அந்த டாப் மோஸ்ட் கமெண்ட்ஸில். பதிவே கமெண்ட்டுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்தது. இவர் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, அந்த ஆல்ரெடி ஒரு கேஸ் ஆச்சு, மறுபடியும் இந்த ஸ்பீடில் போனால் ஒரு வீடியோவை போடலாமா, இல்லை போட்டாலுமே அந்த ஸ்பீடோட கால்குலேஷன் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இவர் பண்ண ஒரு பெரிய தப்புன்னு அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு டிடிஎஃப் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு நானும் தான் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. பதிவே நான் அந்த ட்ராவலிங் வீடியோலாம் பார்க்குறதில்ல ப்ரோ. சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாத்துக்காதீங்க. கவலைப்பட வேணாம், கமெண்ட் செக்ஷனில் மேலே திட்டாமல் இருந்தப்போ வந்து இந்த பாலிமர் நியூஸ்க்கு யூடியூபர்ஸ் மேலே இவ்வளோ ஒரு காண்டன் எனக்கு தெரியல. இப்போ இதுவே வந்து எந்த ஒரு இஷ்யூ வந்தாலுமே மற்ற சேனல்ஸ் எல்லாமே போடுறாங்க இல்லைன்னு சொல்லலை. இதுவே இந்த அளவுக்கு வந்து ஒரு தலைப்பு செய்தியில் வர அளவுக்கு நியூஸ் ஆக்கணுமா? அமைதியாக இருக்கானா அவன், சப்பான்னு நினச்சி அடிக்காதீங்க, அவன் கோவப்படல அவ்வளோதான். அக்கா மார்னிங் கூட ஹெட்லைன்ஸ் பார்த்தேன். இது போய் நான் காலையில் எழுஞ்சவனே வந்து இந்த ஹெட்லைன்ஸ்லாம் பார்க்குறது வழக்கம், அதில் இதை தூக்கி போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு இது பெரிய தப்பா, இவங்களால் எந்த ஒரு இன்சிடெண்ட்டுமே இல்லையே, யாருமே தனிப்பட்ட முறையில் கேஸ் கொடுக்கலையே, ஏன் இவ்வளோ வன்மம் பாலிமர் நியூஸ்க்கு யூடியூபர்ஸ் மேலே? நல்ல வேலை நம்மளை பற்றி என்றைக்கு வரப்போகுது, அது என்றைக்கு வராது நம்மளுக்கு. என்னோடய திங்கிங் என்னென்னா, பாலிமர் நியூஸ் வந்து ஒரு 2-3 காரணங்களுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். ஒன்று அவங்களோட வியூஸ்க்காக இருக்கலாம், இல்லை என்றால் யூடியூபர்ஸ் மேலே பாலிமர் நியூஸ்க்கு தனிப்பட்ட விரோதம் ஏதாவது இருக்குமோ. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு திங்கிங்கு. அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், இருக்குமோ. இந்த வீடியோவை பற்றி நான் ஃபைனலாக வந்து உங்களோட கருத்து என்னன்றதை நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க.